السلام عليكم السلام عليكم السلام عليكم السلام عليكم السلام عليكم ورحمة الله وبركاته பேரன்புமிக்க எங்களது BNT மீடியாவினுடைய நேயர் பெருமக்களே, கடந்த இருபத்தி எட்டு நாட்களாக உங்களுக்கு கேள்வி பதில்கள் வழங்கப்பட்டது. பதிலை நீங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இன்று இருபத்தி ஒன்பதாம் நாளினுடைய கேள்வியை தங்களுக்கு தொகுத்து வழங்குவதற்கு முன்னால் சில விஷயங்கள். பொதுவாக மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வளம், தனி சிறப்பாற்றல் என்னவென்று சொன்னால் இல்மு என்று சொல்லப்படக்கூடிய கல்விதான். அந்த கல்வியை கற்றுக்கொள்வதற்கு காலங்கள் என்பது குறிப்பிட்டவை அல்ல. ஏனென்றால் அல் இல்மு மினல் மஹ்தி இலல் லஹ்தி என்று சொல்வார்கள். கல்வியை கற்றுக்கொள்ளுதல் என்பது தொட்டிலிருந்து கடைசியில் மரணமாக கூடிய நேரம் வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்வு காலம் இருக்கின்றனவே, அவைகளெல்லாம் கற்பவைகள்தான், கற்றுக்கொள்ளக்கூடியவைகள்தான். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நிலையும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டேதான் இருக்கும். சோதனையில் அகப்பற்றுக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் சோதனை அவனுக்கு ஒரு இல்மை கொடுக்கும். வசதி வாய்ப்பு கிடைக்கின்றது என்று சொன்னால் வசதி வாய்ப்பு ஒரு கற்றலை கொடுக்கும். யாரேனும் ஒரு எதிரி இருக்கிறார் என்று சொன்னால் எதிரியின் மூலமாக ஒரு இல்மை வழங்கும். யாரேனும் துரோகிகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் துரோகத்தின் மூலமாக இல்முகள் வழங்கப்படும். நண்பர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இப்படியே எல்லாமே கடைசி இவனுடைய மூச்சு உலகத்தை விட்டு செல்கின்ற வரைக்கும் இவனுக்கு இல்மு என்பதை அல்லாஹுத்தாலா வழங்கிக் கொண்டே இருக்கிறான். உலகத்தில் படைக்கப்பட்ட எத்தனையோ எண்ணற்ற ஜீவராசிகள் இருக்கின்றனவைகள், ஆனால் அவைகளுக்கு அல்லாஹுத்தாலா இல்மு என்று சொல்லப்படக்கூடிய ஆற்றலை எதற்கும் வழங்கவில்லை. இந்த மனிதன் ஒருவனுக்கு மட்டும்தான் வழங்கியிருக்கிறான். அந்த இல்மும் ரெண்டு வகை. ஒன்று பலன் தரக்கூடிய இல்மு, இன்னொன்று பயனற்ற இல்மு, பலன் தராத இல்மு. ரெண்டுமே இல்மு தான், ஆனால் பயன் தரக்கூடிய இல்மை பெற்றுக்கொள்ளக்கூடியவன் தான் அல்லாஹ்வை கொண்டு விசுவாசம் கொண்ட மூமினாக இருப்பான். பலனில்லாத இல்மை விட்டும் எவன் பாதுகாக்கப்படுகிறானோ அவன்தான் மூமினாக இருப்பான். பலனற்ற இல்மை ஒருவன் கற்றுக்கொண்டு உலகத்தில் பலனற்ற நிலையில் அவன் வாழ்ந்து கொண்டிருப்பானே, ஆனால் அவனுடைய இழப்பு என்பது அது பயனற்றதாக போய்விடும். ஆனால் யார் பயனுள்ள இல்மை கற்றுக்கொள்கின்றாரோ, அதன் மூலமாக மற்றவருக்கு பலன் தருகின்றாரோ, அந்த பலனின் மூலமாக எவர் பயன்பெறுகிறாரோ, இந்த பயன்பெறுதல் என்பது தொடர்ச்சியாக உலகம் முடியும் நாள் வரைக்கும் அவனுக்கு அந்த இல்மு பயனுள்ளதாக பலன் தக்க விதத்தில் அமைந்திருந்த காரணத்தால் பயனுள்ளதாக அது அமைந்துவிடும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு மனிதன் இல்மை கற்றுக்கொண்டு பிறருக்கு கற்றுக் கொடுப்பானேயானால் கற்றுக் கொடுக்கக்கூடியவன் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கும் காலம் எல்லாம், கற்றுக் கொள்ளக்கூடியவர்கள் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய காலங்கள் எல்லாம் அவனுக்கு நன்மையை தந்து கொண்டே இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அதே போல இல்மு என்பது இது ஒரு அரிய பொக்கிஷம். உலகம் அழியும் நாளில் அல்லாஹு தஆலா இல்மை அகற்றி விடுவான். அறியாமை மடமை என்பது இந்த உலகத்தில் எங்கும் வியாபித்து இருக்கும். அப்படிப்பட்ட சூழல்கள் எல்லாம் உருவாகும். ஆனா இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், அல்லாஹும்மா இன்னி அஊது பிக்க மின் இல்மி லா யன்ஃபா, யா அல்லாஹ் பலனில்லாத கல்வியை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா, யா அல்லாஹ் பலன் தரக்கூடிய இல்மை உன்னிடத்தில் வேண்டுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார். அந்த அடிப்படையில் நம்முடைய இந்த பிஎன்டி மீடியாவில் கடந்த 28 நாட்களாக, இன்றும் சேர்த்து 29 நாட்களாக, நாளை ஒரு நாள் 30 நாட்களாக உங்களுக்கு பல்வேறு கேள்விகளை கொடுத்திருக்கிறோம். அவைகளெல்லாம் பலன் தரும். அவை இந்த 30 நாள் முடிந்ததற்கு பின்னால்
ரிசல்ட் அறிவிக்கப்படும். 1, 2, 3 இந்த இந்த எண்ணிக்கையில் தேர்ந்தெடுப்பு நடைபெறும். அதற்கு இப்ப நான் கலந்து கொண்ட அனைவருக்கும் நாங்கள் சான்றிதழ்களை வழங்குவதற்கும் தயாராக இருக்கிறோம். இதோ வாருங்கள், இப்பொழுது 29வது நாளினுடைய கேள்வியை நாம் பார்ப்போம். சொர்க்கத்தினுடைய கதவுகள் எதனுடைய நிழல்களுக்கு கீழே உள்ளன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சொர்க்கத்தின் கதவுகள் எதனுடைய நிழல்களுக்கு கீழே உள்ளன என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முதல் கேள்வி. இரண்டாம் கேள்வி, கல்வி எவ்வாறு கைப்பற்றப்படும்? இரண்டாவது கேள்வி, கல்வி எவ்வாறு கைப்பற்றப்படும்? மூன்று, அல்லாஹ்விடத்தில் மிக பிரியத்திற்குரிய வார்த்தை எது? அல்லாஹ்விடத்தில் மிக பிரியத்திற்குரிய வார்த்தை எது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்திருக்கிறார்கள். நான்காவது, எந்த வார்த்தையை சொன்னால் கூறினால் அது சொர்க்கத்தில் ஒரு பேரீத்த மரத்தை நடும்? நான்காவது கேள்வி, எந்த வார்த்தையை கூறினால் அது சொர்க்கத்தில் ஒரு பேரீத்த மரத்தை நடும்? ஐந்தாவது கேள்வி, முஆவியா மற்றும் அபுல் ஜஹம் இருவரும் என்னை மனமுடிக்க பெண் கேட்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கருத்து கேட்ட, ஆலோசனை கேட்ட பெண்மணி யார்? அதற்கு முஆவியா, அதற்கு அபுல் ஜஹம் ரலியல்லாஹு அன்ஹும் இருவரும் என்னை மனம் முடித்துக் கொள்வதற்காகவே பெண் கேட்டிருக்கிறார்கள், தங்களுடைய கருத்து என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கருத்து கேட்ட பெண்மணி யார்? இந்த ஐந்திற்கும் அழகிய விடையை தாருங்கள். நாளையும் இதுபோன்று கேள்வி கேட்கப்படும். அதற்கு பின்னால் உங்களுக்கு பரிசளிப்பு வழங்கக்கூடிய நிலைகள் எல்லாம் ஏற்படும். இன்னும் எங்களை பின்தொடருங்கள், உங்களை நாங்களும் தொடருவோம். வாருங்கள், நம்முடைய பிஎன்டி மீடியாவினுடைய அடுத்தடுத்த கேள்வி பதில்களுக்குள் தங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். எல்லாம் உள்ள அல்லாஹ் எல்லா இல்மையும் பெற்று கற்றோர்கள் கூட்டத்தில் நம் அனைவரையும் ஒன்றிணைத்து வைப்பானாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.